48 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் முன்னாள் மாணவர்களாக மீண்டும் ஒன்றிணைந்த நெகிழ்ச்சி தருணம் அரங்கேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 1985 பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. எல்லாரையும் பாக்குற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒன்றிணைந்த முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்து மகிழ்ந்தனர். இன்னும் நாங்க எந்த அளவுக்கு நாங்க முன்னுக்கு போனாலும் பெரிய ஆளா மாறினாலும் எங்களுடைய அடிப்படை எங்களுக்கு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்தது எங்களுடைய பள்ளிதான். ஆசிரியர்களை வரிசையாக நிற்க வைத்து அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. பெற முடியாத ஒரு இன்பத்தை ஒரு மகிழ்ச்சியை இந்த விழாவில் கண்டேன். இந்த நிகழ்வில் பலரும் தங்களுடைய குழந்தைகளோடு கலந்து கொண்டனர். தொடர் விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு சென்றவர்கள் வாகனங்களில் மீண்டும் சென்னை நோக்கி திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. புனித வெள்ளியை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்று 3 நாட்களுக்கு அரசு விடுமுறை கிடைத்ததால் சென்னையிலிருந்து பலரும் வாகனங்களில் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு படையெடுத்தனர். பலர் சுற்றுலா இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்றனர். திங்கட்கிழமை பணி நாள் என்பதால் சொந்த வாகனங்களில் சென்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையே குடும்பத்துடன் சென்னைக்கு திரும்பினர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க போலீசார் கூடுதல் பாதையை திறந்து போக்குவரத்தை சீர்படுத்தினர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான பாரடைஸ் பீச்சில் கோடை வெயிலை ஒட்டி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய பாரடைஸ் பீச் என்னும் இந்த படகுத்துறையில் ஸ்பீட் போட், மோட்டார் போட், ஃபெடல் போட், ஃபெராரி ரைடு என்று பல வகையான படகுகள் உள்ளன. கடந்த 3 நாட்கள் விடுமுறையில் 4000 பேர் வரை படகுத்துறைக்கு வந்து படகில் பயணித்து மகிழ்ந்ததன் மூலமாக 20 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலாகியுள்ளது. இந்நிலையில் கோடை வெயில் அதிகரிப்பதால் அதை சமாளிக்க போதிய குடிநீர் வசதி, நிழல் ஓய்வு கூடம் உள்ளிட்டவற்றை சுற்றுலா தலங்களில் அமைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்மர் சீசன் வந்து ரொம்ப ஹாட்டும் வந்து வெயில் அதிகமாக இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து தண்ணியே இங்கே அவ்வளோவா இல்லை, எல்லாமே வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தா டூரிசம் பிளேஸ்க்கு வந்து நிறையா இருக்கும், நல்லா இருக்கும். அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சுற்றுலா பயணிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் இன்று நடைபெறும் சர்வதேச நிதியமைச்சர்கள் மாநாட்டில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியவற்றின் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். வாஷிங்டனில் அவரை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் வரவேற்றார். அதைத் தொடர்ந்து வாஷிங்டனில் இன்று நடைபெறும் உலக நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி தலைவர்கள் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளார். அப்போது உலக பொருளாதார நெருக்கடி குறித்து ஆலோசிக்கப்படவுள்ளது. அதன்பின் நாளை அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஜானத் யெலனை நிர்மலா சீதாராமன் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை மறுநாள் 2வது G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையேற்று நடத்தவுள்ளார். இந்த கூட்டத்தில் உலக பொருளாதாரம், சர்வதேச நிதி கட்டமைப்பு, சர்வதேச வரி வசூல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறவுள்ளன. மேலும் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. ட்ராலி சூட்கேஸின் ஸ்க்ரூ வடிவில் துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த நபரை ஹைதராபாத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். துபாயிலிருந்து ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வந்த பயணி ஒருவரை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். தொடர்ந்து அவரது ட்ராலி சூட்கேஸை ஸ்கேன் செய்தபோது அதன் ஸ்க்ரூக்கள் மற்றும் சக்கரங்களின் தண்டுகள் தங்கத்தினால் உருவாக்கப்பட்டவை என்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து 454 கிராம் எடை கொண்ட சுமார் 21,20,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிய 2 பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பி ஓடிய மேலும் 10 பேரை தேடும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 12 பேர் தப்பிய நிலையில் தற்போது 2 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். மேலும் 10 பேரை பிடிப்பதற்காக தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து 2 சிறுவர்களையும் தற்போது அவர்கள் மீட்டிருக்கிறார்கள்.
தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்ப்போம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. கர்நாடகாவில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் பாஜக தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, கர்நாடக தேர்தலுக்கான கட்சியின் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகம், வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கர்நாடக தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். ஏற்கனவே 166 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 58 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்ய ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. கலைஞர்கள் பற்றிய விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. மாட்டுவண்டி பந்தயம், குதிரை பந்தயம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. திருச்சி, தஞ்சை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100 மேற்பட்ட காளைகள், குதிரைகள் வரவழைக்கப்பட்டன. குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை எட்டிப்பிடித்த குதிரை மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் போது சீரிப்பாய்ந்த காளைகள் மற்றும் குதிரைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு முகாமில் ஆஸ்கர் விருது வென்ற ஆவணப்படத்தில் தோன்றிய பொம்மனுடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு பொம்மன் தனது வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். சாலையில் நடந்து செல்வதை கண்ட சுற்றுலா பயணிகள் பொம்மனுக்கு வாழ்த்து தெரிவித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே கல்குவாரியில் உள்ள குளத்தில் மூழ்கி இரட்டை சகோதரிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகள்கள் சஹானா, சமீதா ஆகியோர் திருவிழாவிற்காக வடக்கு தாளம்பட்டியில் இருக்கும் தங்களது பாட்டி வீட்டிற்கு சென்றனர். அப்போது அங்கு உள்ள குளத்தில் குளிக்க சென்றவர்கள் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடல்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே மேலும் 2 கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. சனிக்கிழமை அன்று கொடியம்பாளையம் தீவு கிராமத்தில் கடற்கரை மணல் பகுதியிலிருந்து 2 சிலைகள் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் அதே பகுதியில் மேலும் 2 சிலைகள் இருப்பது தெரியவந்தது. அவை பத்திரமாக சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. சிலைகள் எப்படி வந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் April 18ஆம் தேதி முழுவாண்டு தேர்வானது தொடங்குகிறது. April 18ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை முழுவாண்டு தேர்வுகள் நடைபெறவிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு April 18ஆம் தேதி முழுவாண்டு தேர்வுகள் நடைபெறவிருக்கின்றன. April 18ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 10 இந்த முழுவாண்டு தேர்வானது நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாக்ஷேத்ரா மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பெண் பேராசிரியர்களுக்கு எதிராக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் கைதான பேராசிரியர். போலீசில் அளித்துள்ள வாக்குமூலத்தில் தெரிவித்தது என்ன என்பதை தற்போது பார்ப்போம். அத்யுக்ரதீப்தி விசத சமரே மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை பேராசிரியர் ஹரிபத்மன் மறுத்ததோடு ஆதாரங்கள் இருந்தால் தண்டனை கொடுங்கள் என தெரிவித்துள்ளார்.
பேராசிரியரின் வாக்குமூலத்தில் இருப்பது என்ன? பரதம் உடல் முழுவதும் அசைவுகளை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான கலை. அதை கற்கும்போது பெண்கள் முதலில் தங்கள் கூச்சங்களை விட வேண்டும். பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கும் போது மாணவியருக்கு இடுப்பு, முதுகு உள்ளிட்ட இடங்களில் அசைவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கற்பிக்க வேண்டியது அவசியம். அப்போது எதிர்பார்த்த வடிவம் இல்லையென்றால் உடலின் சில பகுதிகளில் கை வைத்துதான் கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்றும் ஹரிபத்மன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கலையை கற்கும் போது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் கலையின் மீது மட்டுமே கவனம் இருக்கும். அப்போது இருவருக்குமே மனச்சிதறல் இருக்காது. சில நேரங்களில் பரதநாட்டியத்தில் கைவிரல் மூலமாக காட்டப்படும் முத்திரைகளில் தவறு இருந்தால் அதை தொட்டுத்தான் சரி செய்ய முடியும். செய்தி. இன்றைய தினம் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 44,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திங்கட்கிழமை காலை 320 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து ஒரு சவரன் தங்கம் 44,800 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம்.